தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிகே தமிழால பார்க்க போறது ஆன்லைன்ல ஃப்ரீயா காசு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஸ்டார் கிளிக் என்ற வெப்சைட் பற்றி. ஸ்டார் கிளிக்கை பொறுத்தவரையில இவங்க தர ஆட்ஸை நம்ம வியூ பண்றது மூலமாக ஃப்ரீயா இந்த வெப்சைட்ல நாம காசு ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார் கிளிக் என்ற ஒரு வெப்சைட்ல எப்படி சைன் அப் பண்றது, எப்படி ஆட்ஸ் வியூ பண்றது, அதே போல எப்படி மணி மேக் பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால ஈ மணி சம்பந்தமான வீடியோஸ் தொடர்ச்சியா தமிழ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம ஜிகே தமிழா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் கிளிக்கை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் ஃப்ரீயாக காசு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஸ்டாக் கிளிக் வந்து 100% ஒரு சுவரான அதே போல ஒரு செக்யூரான ஒரு வெப்சைட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டாக் கிளிக் சைன் அப்னு சொல்லி ஒரு லிங்கை நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். மேலிருக்கிறது க்ரீன் கலர் அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் சைன் இன் சைன் அப்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் சைன் இனை கொடுத்து உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லொகின் ஆக முடியும். அதே போல் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்ததுன்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த சைன் அப் சொல்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் சூஸ் யுவர் அக்கௌண்ட் டைப்னு சொல்லி ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணணும்னு கேட்டால் பப்ளிஷர் சைன் அப்னு சொல்லி இருக்கிற அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்டார் கிளிக்கில் நீங்கள் சைன் அப் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சரியாக ஃபில் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட உண்மையான டீட்டெயில்ஸை இந்த அப்ளிகேஷனில் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உண்மையான டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் ஸ்டார் கிளிக்லேருந்து உங்களுடைய காசை நீங்கள் விட்ரால் பண்ணும் பொழுது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக காசை விட்ரால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி. யுவர் பெஸ்ட் நேம், அதாவது உங்களுடைய பெஸ்ட் நேமை இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. அதே போல் உங்களுடைய லாஸ்ட் நேமையும் நீங்கள் கொடுக்கலாம். யுவர் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுங்க. அதே போல் உங்களுடைய அட்ரஸை கொடுங்க. உங்களுடைய சிட்டியை இந்த இடத்துல கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த கண்ட்ரி, அதாவது உங்களுடைய கண்ட்ரி நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிப்கோட், சிப்கோட்னு சொல்லும்போது அதாவது உங்களுடைய போஸ்ட் ஏரியா சிப்கோடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோடை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி போஸ்ட் கோட் தெரியலன்னு சொன்னால் உங்களுடைய ஏரியாக்கான போஸ்ட் கோடை நீங்கள் இன்டர்நெட்டில் சேர்ச் பண்ணி அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்புட் பண்ணலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டால் உங்களுடைய மொபைல் நம்பரில் முன்னுக்கு இருக்கிற அந்த 0 இல்லாமல் அடுத்த 9 இலக்கத்தை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். அதே போல் கீழேயும் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் அட்ரெஸ்ஸை நீங்கள் இந்த இடத்துல இன்புட் பண்ணணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய இமெயில் அட்ரெஸ் இந்த இடத்துல இன்புட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய ஸ்டார் கிளிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் செக்யூரிட்டி, அக்கௌண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்டார் கிளிக்கில் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுங்க. அதே போல் நீங்கள் கொடுக்குற அந்த பதிலையும் அந்த கேள்வியையும் நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரெஃபரல் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ரெஃபரல் ஐடியா நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஸோ இதை நீங்கள் பிளாங்காக விடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட கோடு ஒன்று இருக்குது. இந்த கோடை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு ஐ கன்ஃபார்ம் சொல்லி இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டருங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ரெஜிஸ்டர்னு சொல்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் அட்ரெஸுக்கு ஸ்டார் கிளிக் மூலமாக ஒரு இமெயில் ஒன்று வரும். அந்த இமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஸ்டார் கிளிக் அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி ஸ்டார் கிளிக்கில் நீங்கள் சைன் இன் ஆகுதுன்னு சொல்லி. மேலே இருக்கிற இந்த க்ரீன் கலர் அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ண பிறகு சைன் இன் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சைன் இன்னை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிஷர் அதே போல் அட்வர்டைசர்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் இந்த பப்ளிஷரை செலக்ட் பண்ணுங்கள். பப்ளிஷரை செலக்ட் பண்ணி உங்களுடைய இமெயில் அட்ரெஸையும் பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்டர் பண்ணி கீழே இருக்கிற சைன் இன் சொல்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லொகின் ஆகின பிறகு உங்களுக்கு ஸ்டார் கிளிக்கில் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது என்னோட அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லொகின் ஆகின பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டால் கீழே பாருங்கள் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயிலையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வெரிஃபைட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நாம் இப்போ பார்ப்போம்.
பெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ உங்களோட ஸ்டாக் கிளிக்கிற அக்கௌண்ட்டோட ஒரு ஃபுல் சமரி ஒன்று உங்களுக்கு தந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ், அதாவது இதுவரைக்கும் இருக்கிற என்னோட டோட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோவா இருக்குது, இன்றைக்குள்ள என்னோட வேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.06 டாலருக்கான வேக்ஸ் வந்து இன்றைக்கி எனக்கு காணப்படுது. ஸோ இன்றைக்கி எனக்கு 6 எட்ஸ் பே பண்ண இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் ஸ்டாக் கிளிக்கில் ஏர்ன் பண்ண ஒவ்வொரு நாளைக்குமான அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து சமரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷன் பிபிசி எட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இந்த பிபிசி எட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாக் கிளிக்கில், அதாவது சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற ஃப்ரீ எட்ஸை வியூ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த பிபிசி எட்ஸ். இந்த பிபிசி எட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்குள்ள அந்த எட்ஸை வந்து இந்த இடத்துல காணப்படும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 6 எட்ஸ் இருக்குது. இந்த 6 எட்ஸை நான் இன்றைக்கி வியூ பண்ணி முடிச்சுன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்குள்ள அமௌண்ட்டை வந்து என்னால் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்ப்போம் இந்த எட்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி. இதில் பாருங்கள் இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது, இந்த பாக்ஸ் தாங்க ஒரு ஹெட். ஸோ இந்த ஹெட்டை நம்ம இப்படி கிளிக் பண்ணணும்னு சொன்னோமா இந்த ஹெட் ஓப்பன் ஆகி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி பேஜ் ஓப்பன் ஆகின பிறகு அந்த பேஜை நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் ஒர்க் பண்ண அதே பேஜுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிலிருந்து 0.01 டாலர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதே போல் இந்த 6 ஹெட்ஸையும் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும் இந்த ஹெட்டை வியூ பண்ணுறது. நீங்கள் வியூ பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டால் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஹெட்ஸை வியூ பண்ணுறது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு 2 ஹெட்ஸ் வந்து வியூ பண்ணி காமிச்சிருக்கேன், அடுத்த ஹெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வியூ பண்ணிக்கொள்ள முடியும். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணின்னு சொன்னால் ஸ்டார் கிளிக்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் வந்து இந்த இன்பாக்ஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். செட்டிங் செட்டிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்கில் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும்னு சொன்னால் இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய நேம், அட்ரஸ், அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர் எதாவது எடிட் பண்ணணும் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியமும் ஒன்றும் இல்லை. என்னென்னு கேட்டால் ஸ்டாக் கிளிக்லேருந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து உங்களுடைய காசை வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத விட பிட்கோயின் இல்லைன்னு சொன்னால் பேபால் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம பிறகு பார்க்கலாம் எப்படி பிட்கோயின் பேபாலில் எப்படி நம்ம ஸ்டாக் கிளிக்லேருந்து காசை வித்ட்ரால் பண்ணுறதுன்னு சொல்லி. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஅவுட் செட்டிங். இந்த பேஅவுட் செட்டிங் நீங்கள் எப்படி கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பேஅவுட் மெத்தட் கேட்கும். அதாவது நீங்கள் பேபாலில் நீங்கள் வித்ட்ரால் பண்ண போகிறீங்களா இல்லைன்னு சொன்னால் பிட்கோயினில் வித்ட்ரால் பண்ணி போகிறீங்களான்னு சொல்லி. பேபாலில் நீங்கள் விட்ரால் பண்ண சொன்னால் பேபால் இமெயில் அட்ரஸை கொடுங்க, அதே போல் பிட்கோயின் அட்ரஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்படி கொடுக்குற மூலமாக கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ பேஅவுட் ஸ்டேட்டன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எனேபிள்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த எனேபிளை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து ஆட்டோ பேஅவுட் மெத்தட்னு சொல்ல போகிறது, இந்த இடத்துல நான் பேபால்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு பிட்கோயின்லன்னு சொன்னால் பேபால் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஸ்டாக் கிளிக்லேருந்து எப்படி விட்ரால் பண்ணக்கூடிய ஒரு முறையான ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஅவுட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பேஅவுட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பேஅவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாக் கிளிக்லேருந்து மினிமம் நீங்கள் பேஅவுட் பண்ணக்கூடிய அந்த டாலர்ஸ் அமௌண்ட் காட்டும். 50 டாலர் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் கிளிக்லேருந்து உங்களுக்கான காசை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கொள்ள முடியும். என்னோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு 3.97 டாலர்ஸ் தான் காணப்படும். ஸோ எனக்கும் விட்ரால் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்ப்போம் இன்வைட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்வைட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் இந்த ஸ்டாக் கிளிக்கு இன்வைட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் கிட்ட ரெஃபரல். இந்த ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் வந்து நினைக்கிட்டால் ஒரு மேலதிகமான இன்கமை உங்களுக்கு ஸ்டாக் கிளிக்கிறது மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய ரெஃபரல் ஐடியில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சைன் அப் ஆகினான்னு சொன்னால் அவங்க ஸ்டாக் கிளிக்கில் ஜாயின் ஆகின உடனே உங்களுக்கு 0.08 டாலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் அவங்க வந்து ஜாயின் ஆகி அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கோல்டு இல்லைன்னு சொன்னால் பிளட்டினம் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்க கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு அப்டேட் பண்ணால் உங்களுக்கு 5 டாலர் கிடைக்கும். அதே போல் பிளட்டினம் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 10 டாலர் வந்து இந்த ஸ்டாக் கிளிக் மூலமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்டேட். நீங்கள் ஸ்டாக் கிளிக்கில் சைன் அப் ஆகணுன்னு உங்களுக்கு வந்து எந்த மெம்பர்ஷிப் கிடைக்கும்னு கேட்டால் சில்வர் மெம்பர்ஷிப், அந்த மெம்பர்ஷிப் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது தான் ஃப்ரீயாக நமக்கு காசு ஏர்ன் பண்ணக்கூடியது. அதே போல் உங்களுடைய சில்வர் மெம்பர்ஷிப்பை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்று கோல்டு இல்லைன்னு சொன்னால் பிளட்டினம் என்ற அந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம் இந்த சில்வர், கோல்டு, அதே போல் பிளட்டினமில் என்னென்ன
பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. சில்வரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு நாளைக்கான ஹெட்ஸ் வந்து அவங்க தருவாங்க ஃப்ரீயாக. குறைஞ்சது 5 ஹெட்ஸுக்கு மேலே தான் அவங்க டெய்லி தருவாங்க. 5-6 இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 7, 8, 9, 10 or 11 ஹெட்ஸ் கூட அவங்க ஒரு நாளைக்கு தருவாங்க. இப்படி அவங்க தர ஒரு ஹெட்டை நீங்கள் வியூ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹெட்டில் $0.01 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு $0.06 எனக்கு கிடைக்கும். இந்த கோல்டு மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரையில் இந்த கோல்டு மெம்பர்ஷிப்பை நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டால் $19.95 வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ண வேண்டி வரும். இப்படி நீங்கள் பே பண்ணீங்கன்னு சொன்னால் சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற அமௌண்ட்டை விட உங்களுக்கு ஒரு நாளைக்கு பல மடங்கான டாலர் வந்து அதிகமாக இதில் ஏர்ன் பண்ணக்கூடியதாக காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $5.37 வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் அப்டேட் ஆகி உங்களுடைய இன்கம் வந்து என்னக்கிட்ட உங்களுக்கு அதிகரிச்சுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாட்டினம் மெம்பர்ஷிப். பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரையில் இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் அப்டேட் ஆகணும்னு சொன்னால் சுமார் $50 வந்து நீங்கள் ஸ்டாக்லிக்கு பே பண்ணணும். இப்படி பே பண்ணீங்கன்னு சொன்னால் தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாட்டினம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி நீங்கள் பிளாட்டினம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $8.06 வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. ஆகவே நீங்கள் சைனப் ஆகின உடனே போயிட்டு உங்களுக்கு கோல்டு இல்லைன்னு சொன்னால் பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சில்வர் மெம்பர்ஷிப்பில் வேக் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுற டாலரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு இல்லைன்னு சொன்னால் பிளாட்டினம் மெம்பர்ஷிப்புக்கு நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிளிக்கில் எந்த விதமான காசையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே உங்களுக்கு அதிகளவான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் டாப் மெம்பர்ஸ். டாப் மெம்பர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாக் கிளிக்கில் ஒரு வீக்குக்கு அதிகளவாக ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸ் வந்து ஸ்டாக்லிக் என்ன செஞ்சு வச்சுருப்பான்னு கேட்டால் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் இதில் பாருங்கள் டாப் மெம்பர்னு சொல்லி பெஸ்ட்டுக்கு யார் இருக்காருன்னு சொன்னால் இவர் இந்த வீக்குக்கு $150 ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 மேலே அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதே போல் இலங்கையை சேர்ந்த ஒரு சிலரும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க. பாருங்கள் நிலாங்கன் சொல்லி ஒருத்தர் $50 வந்து இந்த வீக் ஏர்ன் பண்ணியிருக்காரு. நீங்கள் டேட்டையும் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 2019 September 24. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு $50. ஸோ நம்மளாலையும் ஸ்டாக் கிளிக் மூலமாக அதிகளவான காசை ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்படி நீங்கள் கீழே பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அதாவது ஸ்டாக் கிளிக்கில் ஏர்ன் பண்ணுறவங்களோட லிஸ்ட் உங்களுக்கு காணிருக்கும். அதே போல் ஸ்ரீலங்காவிலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் கீழே அவங்களுடைய அதாவது கிளிக் டு சென்ட் மெசேஜ்னு சொல்லி ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நினைக்கிற நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்கள நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த ஸ்டாக் கிளிக் சம்மந்தமான டீட்டெயில்ஸை கூட உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்லிக் சம்மந்தமான ஒரு பேசிக்கான விடயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸ்டாக்லிக்லேருந்து எப்படி நம்ம காசை விட்ரோல் பண்ணுறது, அதே போல் நம்மளுடைய அக்கௌண்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்னும் ஒரு வீடியோ கொண்டு வருவேன். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக்லிக். இந்த ஸ்டாக்லிக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விடயத்தையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே போல் ஸ்டாக்லிக் சம்மந்தம் உங்களுக்கு ஏதேனும் விடயங்கள் தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய வேறு ஏதேனும் பெஸ்ட்டான வெப்சைட் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் ஸ்டாக்லிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இமணி சம்பந்தமான வீடியோக்களை நம்ம ஜிகே தமிழால் பார்க்குறதுக்கு நம்ம ஜிகே தமிழால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.